ஓஎம்ஜி இட்ஸ் ஃப்ரைடேல நம்ம வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் நீட் அண்ட் ஜேஇஇ டாப்பர்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சர்வே ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட சர்வே ரிப்போர்ட் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குவாலிட்டிஸ் ஆஃப் நீட் அண்ட் ஜேஇஇ டாப்பர்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கம்ப்ளீஷன் ஆஃப் த சிலபஸ். அவங்க வந்து முதல்ல அவங்க என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஆன் டைமுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீட் 2021க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எக்ஸாம் வந்து மே மாதமாக இருக்கலாம், ஜூனாக இருக்கலாம், ஜூலையாக இருக்கலாம், எக்ஸாம் டேட் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. எப்போ இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் மார்ச் ஆர் ஏப்ரலுக்குள்ளே அவங்க கம்ப்ளீட்டாக சிலபஸை முடிச்சுடுவாங்க. அப்போ தான் எக்ஸாமில் 650+ நீட்டில் வாங்க முடியும், ஜேஇஇயில் 90% மேலே மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதனால் கம்ப்ளீஷன் ஆஃப் சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, டேக்கிங் மைக்ரோ ஆர் ஷார்ட் நோட்ஸ். இங்கே வந்து மைக்ரோ ஆர் ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து 20 பேஜ் ஒரு டாபிக் இருக்குது, ஒரு சாப்டர் இருக்குது அப்படின்னா, அந்த 20 பேஜ் இருக்கக்கூடிய சாப்டரோட நோட்ஸை மைக்ரோ நோட்ஸ் ஆர் ஷார்ட் நோட்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து நீங்கள் 1 பேஜில் 1.5 பேஜில் எடுத்து முடிச்சிடணும், அவ்வளோதான். அப்போ ஒரு சாப்டருக்கு நீங்கள் 1 பேஜில் நோட்ஸ் வச்சுருப்பீங்க. நோட்ஸுங்கிறது இங்கே வரி வரியாக எழுதுறது கிடையாது, இம்பார்ட்டண்ட்டான வேர்டு டேர்ம்ஸு இதை மட்டும் எழுதி வச்சுக்கணும். இல்லை அந்த சாப்டரில் எது உங்களுக்கு அதிகமாக மறந்து போகுது அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆர் யூ டேக்கிங் ஷார்ட் ஆர் மைக்ரோ நோட்ஸ் அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு 59% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் அப்படின்னும், 22% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நோ அப்படின்னும், 19% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி மைக்ரோ ஆர் ஷார்ட் நோட்ஸோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், எது நமக்கு மறந்து போகுது, ஃபார்முலா, இதை மட்டும் நோட் பண்ணுறது தான் ஷார்ட் ஆர் மைக்ரோ நோட்ஸ். படிக்கும் போது இதை எழுதுறதுக்கு டைம் ரொம்ப தேவைப்படாது, ஸோ நீங்கள் ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ரிவிஷன். ரிவிஷன் வந்து டெய்லி ரிவிஷன் பண்ணணும், வீக்லி ரிவிஷன் பண்ணணும், மந்த்லி ரிவிஷன் பண்ணணும். அது என்ன டெய்லி ரிவிஷன் அப்படின்னா, இன்றைக்கி நான் என்ன படித்தேங்கிறத இன்றைக்கி நைட்டு படிச்சுட்டு தான் நான் தூங்கணும். படிச்சுட்டுன்னா ஒரு தடவை ரிவைஸ் பார்த்துட்டு தான் தூங்கணும். அந்த ரிவிஷனுக்கு தான் நீங்கள் அந்த அன்னைக்கு படிக்கும் போது மைக்ரோ நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்கல்ல, அது ஒரு 4 பேஜ் 5 பேஜ் தான் எடுத்துருப்பீங்க, 3 சப்ஜெக்ட் 3 சாப்டர் படிச்சுருந்தீங்கன்னா. அப்போது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 ஆர் 20 மினிட்ஸ் இருந்தால் போதும், ரிவைஸ் பண்ணிட்டு தூங்கிடலாம். அதே மாதிரி அந்த வீக் முடியும் போது இந்த வீக் ஃபுல்லாக அந்த 5-6 நாள் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு 3-4 hours ஆகும். மந்த் எண்டில் 4 வீக்ஸ்க்கு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணணும். இப்படி ரிவைஸ் பண்ணும் போது நமக்கு வந்து முன்னாடி படித்ததெல்லாம் மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு யூ ரிவைஸ் அப்படின்னு கேட்டதுக்கு 28% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி அப்படின்னும், 26% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வீக்லி அப்படின்னும், 13% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னும், 33% வந்து ரிவைஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்ததை ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மூணையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஐ ஷுட் கிவ் அனதர் ஆப்ஷன், ஆல் த எபவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கணும், நான் மறந்துட்டேன். டெய்லி வீக்லி மந்த்லி ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிசிங் ப்ரீவியர் இயர் கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்குறோம்னா, எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அந்த டாப்பிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இஸ் மஸ்ட். இப்போது ஆர் யூ ப்ராக்டிசிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு கேட்டதுக்கு 44% எஸ் அப்படின்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24% நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32% சீக்கிரம் அதுக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம், அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் ஒரு சாப்டரை பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நோ சோஷியல் மீடியா ஆர் நோ ஸ்மார்ட் ஃபோன். மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ், ஈவன் நீங்கள் எம்எம்சியில் ஜாயின் பண்ணியிருக்க, இல்லை ஸ்டான்லியில் ஜாயின் பண்ணியிருக்க, இல்லை என்ஐடி ட்ரிச்சியில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, 12th முடித்து நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன், அது வரைக்கும் எங்கிட்ட ஃபோனே இல்லை, பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறதோ, இல்லை இன்ஸ்டாகிராமில் போய் ஸ்டோரிஸ் பார்க்குறதோ, இல்லை ஃபேஸ்புக்கில் போய் அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது டைம் போகிறதே நமக்கு தெரியாது, அப்புறம் அதுலேயே மூழ்கி போயிடுவோம், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஹெல்தி டயட், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் பாட்டுக்கு பரோட்டா, பர்கரு, பீஸான்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோர்ந்து போகிற மாதிரி ஆகிடும், லேசினஸ் அடிக்கடி வரும். ஸோ அந்த லேசினஸோடு படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு மைதா சம்மந்தமான விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ஈவன் ஸ்நாக்ஸ்லலாம் நீங்கள் பிஸ்கட்டை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நல்ல ஒரு கடலை மிட்டாய், சத்தான ஒரு பொருட்களை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, எக்கெல்லாம் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனஃப் ஸ்லீப், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய மார்க் வாங்குற டாப்பர்ஸ் எல்லாம் 24 hoursம் 7 days in a week படிச்சுக்கிட்டே இருக்காங்க, உளுந்து உளுந்து படிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது.
டாப்பர்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு மினிமம் 6 hours தூங்குறாங்க. நைட்டு ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் தொடர்ந்து 6 மணி நேரம் தூக்கம். அந்த தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படித்தது போய் உங்கள் பிரெயினில் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும், இல்லைனா படித்தது எல்லாமே மறந்து போயிடும். ஸோ டெய்லி நைட் டைமில் 6 மணி நேரமாவது தொடர்ந்து தூங்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீயிங் கான்ஃபிடென்ட். எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்மளால் முடியும், நம்ம எக்ஸாமில் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எப்பவும் மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கடைசியாக ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். இதை ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறீங்களே சார்னா என்னன்னு தெரியல, இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 டம்ளர் தான் சார் குடிக்கிறேன், பிலோ 1 லிட்டர் தான் குடிக்கிறாங்க. மினிமம் 3 லிட்டர்ஸாவது குடிக்கணும், அப்போ தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சுவரின்றி சித்திரம் இல்லை. உடம்பு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா எப்படி நம்மளால் நல்லா படிக்க முடியும்? ஸோ இதையும் மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆர் த 10 குவாலிட்டிஸ் ஆஃப் டாப்பர்ஸ் இன் எனி ஃபீல்டு. அவங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அந்த ஃபீல்டில் வந்து அவங்க டாப்பராக இருக்காங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட கடைசி குவஷின், ஹவு மச் ஆஃப் த சிலபஸ் கவர்ட் பை யூ ஃபார் நீட் 2021 அப்படின்னு கேட்டதுக்கு 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் முழு சிலபஸும் கவர் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னும், 3% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 90% ஆஃப் த சிலபஸ் கவர் பண்ணியிருக்கிறதாவும், 4% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 80% ஆஃப் த சிலபஸ் கவர் பண்ணியிருக்கிறதாவும், 9% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 70% ஆஃப் த சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னும், 8% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 60% சிலபஸ் கவர் பண்ணியாச்சு சார் அப்படின்னும், 26% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50% சிலபஸ் கவர் பண்ணியாச்சு சார் அப்படின்னு, 45% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நோ ஐடியா சார், யாருக்கு தெரியும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிக்கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 55% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாக்டாக 50% ஆஃப் த சிலபஸை தாண்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் டைம் இருக்குது, 4 மந்த்ஸ் இருக்குது, நல்லா படிக்கலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கொஷினை அனலைஸ் பண்ணுங்கள். 24 hours இன் எ டே, 7 days இன் எ வீக்னு தூக்கம் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்காமல் யாரும் படிக்க சொல்லலை. அப்படி படித்தாலும் மண்டேல போய் பதியாது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நைட்டில் தொடர்ந்து தூங்குங்க. பகலில் நீங்கள் செல்ஃப் ஸ்டடியில் இருக்கவங்க ஒரு 1.5 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு படிங்க. ஸ்கூலுக்குலாம் போகிறீங்க, கோச்சிங் சென்டர்லாம் போகிறீங்கன்னா ஈவினிங் கூட வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு தூக்கம் குட்டியாக போட்டுட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிருங்க. ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. எழுந்திரிச்சிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து தூங்குங்க. நிறைய தண்ணி குடிங்க, ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்ச் இல்லை ஏப்ரலுக்குள்ளே உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வைக்க வேண்டாம். அவங்க படிக்கட்டும், விடுங்க. அப்பப்போ அப்படியே மைல்டாக அன்பாக சொல்லுங்கள், படிங்கப்பா, படித்தா தான் நமக்கு மார்க் வரும். நாளைக்கு படிக்காமல் மார்க் வரலன்னு சொல்லி புலம்பாதீங்க, அப்படி சொல்லுங்கள். இன்றைக்கி படித்தா நாளைக்கு மார்க் வரும், படிக்கலைன்னா மார்க் வராதுங்கிற யதார்த்தத்தை அவங்களுக்கு அன்பாக எடுத்து சொல்லுங்கள். ஸோ தீஸ் ஆர் அதர் திங். இந்த வாரம் ஓஎம்ஜி இட்ஸ் ஃப்ரைடே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.